ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஷார்ட் வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சாய்ஸஸ் என்கிறத குறித்த சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் 30:19 டியூட்ரானமி சாப்டர் 30:19, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. தமிழில் வந்து நீ ஜீவனை தெரிந்து கொண்டு என்று சொல்லி இருக்கிறது. ஆங்கிலத்தில் அழகாக வாசிக்கிறோம், தேர் ஃபோர் சூஸ் லைஃப் இன் ஆர்டர் தட் யூ மே லிவ். ஓகே, அப்போ நீ நன்றாக வாழும்படி நீ ஜீவனை என்ன செய்து கொள், சரியானதை தெரிந்து கொள். நீ எப்பொழுதுமே இந்த வாலிப நாட்களில் ஒரு கேள்வி கேட்கணும், வாட் இஸ் மை சாய்ஸஸ் அல் வாட் ஆர் மை சாய்ஸஸ், என்னுடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, யுவர் சாய்ஸஸ் வில் டிசைட் யுவர் ஃபியூச்சர். உங்களுடைய தெரிந்தெடுப்பு உங்களுடைய எதிர்காலத்தை என்ன செய்ய போகிறது, தீர்மானிக்க போகிறது. மோசே அவன் அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவ ஜனங்களோடு கூட பாடுகளை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு என்று சொல்லி சொல்லப்படும். ஹி சோஸ் டு சஃபர் வித் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சாய்ஸஸ் ஒன்று இருக்கு. நீங்கள் வெதர் யூ ஹாவ் டு மூவ் ரைட் ஆர் லெஃப்ட், இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் போகணுமா, சாய்ஸ் இருக்கு. விச் கோர்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி, ஹூம் யூ ஷுட் மேரி, யாரை கல்யாணம் பண்ணணும், என்ன படிக்கணும், வேர் ஹாவ் யூ ஹாவ் டு செட்டில், எங்கே செட்டில் ஆகணும், இது எல்லாமே லைஃப்பில் இருக்கிற பெரிய பெரிய சாய்ஸஸ். இப்போ இந்த சாய்ஸஸை நீங்கள் எப்படி தெரிந்தெடுக்கிறீங்க? வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறது, நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. என்ன அதான், நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, சூஸ் லைஃப் இன் ஆர்டர் தட் யூ மே லிவ். அப்போ நம்ம சமாதானமாக வாழணும், ஆசீர்வாதமான வாழணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தெரிந்தெடுப்பு ரொம்ப பிரதானமானது. இப்போ நீங்கள் தெரிந்தெடுப்பை கவனிங்க, உங்களுடைய தெரிந்தெடுப்பில் முதலாவது அது வார்த்தையின் அடிப்படையிலாக இருக்க வேண்டும். இட் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் த வேர்டு. தெரிந்தெடுப்பு வார்த்தையை மையமாக வைத்து என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஸோ வசனத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தெரிந்தெடுப்பும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்துகளை அது கொண்டு வரும். ஸோ ஆல்வேஸ் அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் பாருங்க, ஆல்வேஸ் ரீட் அண்ட் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட், லேர்ன் பிரின்சிபிள்ஸ் அண்ட் அப்ளை இட். பைபிளை வாசிக்கும் போது இன்றைக்கு நான் என்ன வாசித்தேன், ஏதாவது ஒரு பிரின்சிபிள் எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யணும், நீங்கள் கற்றுக்கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தணும். ஸோ இப்போ சாய்ஸஸ் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஒன்று. இன்னொன்று, யுவர் சாய்ஸஸ் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் த வில் ஆஃப் காட். வசனத்தை சார்ந்து உங்கள் வாழ்க்கை என்ன செய்யணும், இருக்கணும். அதில் ரொம்ப ரொம்ப பிரதமர் வசனத்தை சார்ந்து உங்களுடைய தெரிந்தெடுப்பு, தேவனுடைய சித்தத்தை சார்ந்து உங்களுடைய தெரிந்தெடுப்பு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஸோ இந்த ரெண்டையும் பிரதானப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை சரியான தெரிந்தெடுப்புக்கு நேராக உங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட என்ன செய்யும், இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்ன செய்வார், ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.